நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மேபா. நான் ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன், 6th டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்ஸில். அதில் சிலபஸில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குதோ அதுதான் படித்தேன். அதுக்கான பிளான் எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டாக இப்போ சிலபஸில் ஒவ்வொரு டாபிக் இருக்குன்னா, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இன்டர்நேஷ்னல் மூமெண்டில் உள்ள டாபிக்ஸு, அப்புறமா ஜியாகிரஃபி, பாலிட்டி, இப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்டாக பிரித்து அதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது மாதிரி பிரித்து கொடுத்துருந்தேன். அப்போ அப்படி படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது யாருனாலும் வீட்டிலேருந்து படித்தாலும் இப்போ சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கு என்னெல்லாம் சிலபஸில் இருக்குதோ அது எல்லாத்தையும் பிரித்து அதுக்கு ரிலேட்டடான டாபிக் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற அந்த லெசன்ஸை மட்டும் படித்தா போதும். அப்போ நமக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஜிஎஸ்சில். ஜிஎஸ்சில் ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் ஒரு டாபிக் எடுக்கலாம். குப்தாஸ் அப்படிங்கிற டாபிக்னால் ஸ்கூல் புக்ஸில் அது ரிலேட்டடான விஷயத்தை படித்தா போதும். நம்ம 6th புக்கில் இருக்கும், 11th புக்கில் இருக்கும், அந்த மாதிரி அப்படி ஒவ்வொரு டாபிக், குப்தாஸ், டெல்ஹி சுல்தான்ஸ் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறபடி ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியும் படிக்கும்போது இந்த ஒவ்வொரு அரசர்கள் வேறு வரும், அவங்க என்னெல்லாம் போரில் வாரில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய பேர் வரும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேரெல்லாம் வரும், பட்ட பேர் அந்த மாதிரியெல்லாம். அப்போது அதெல்லாம் படிக்கும்போது லிங்க் பண்ணி படிக்கலாம். இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், எந்த அரசருக்கு எந்த வார் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஹிஸ்ட்ரியில் நிறைய கன்ஃபியூஷன் வரும் தமிழ் மாதிரியே. அப்போ அதுவும் அந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சு லிங்க் பண்ணி படிக்கலாம். ஒரு அரசனுக்கு பேர் எடுத்து அதுக்கு இப்போ சமுத்திரகுப்தானா அவருக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத அவருடைய ஒரு கதை மாதிரி ஃபார்ம் பண்ணி படிக்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்கும். அப்படி ஹிஸ்ட்ரி அப்படி படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரி இந்த சாரி சிவிலைசேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த சிலபஸில் இருக்க அவ்வளோ டாபிக்ஸும் ஸ்கூல் புக்ஸில் எங்கே எல்லாம் இருக்குதோ அதுக்கு எல்லாம் ஏற்றது மாதிரி ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிடலாம். இல்லை 6th 12th வரைக்கும் மட்டுமே, குரூப் 4 அவ்வளோவே போதும், ஸ்கூல் புக்ஸே போதும். நியூ புக்ஸு போதும், சிலபஸ் வைஸ் போதும். சிலபஸில் என்னெல்லாம் டாபிக் இருக்கோ அது மட்டுமே போதும், இல்லாதது படிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை வேறு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில், சிலபஸில் இருக்க டாபிக் படி தான் ஜிஎஸ்சி கேட்பாங்க. இல்லை இந்த அரசர்கள் இந்த வார்க்கு வருஷம் இயர்லாம் நிறைய தப்பு வரும். ஏன்னா அதெல்லாம் ஒருக்க படித்தா மைண்டில் நிற்காது, நல்லா மறக்கும். இப்போ என்னெல்லாம் வார் வருதோ அத்தனை வாரம் மறக்கும். அப்புறம் அரசர்களோட ஆட்சி காலம் இவ்வளோ வருஷம் அது கன்ஃபியூஸ் ஆகி மறக்கும். அப்புறமா வரிசைப்படி எந்தெந்த அரசர்கள் வரிசைப்படி ஆட்சி பண்ணாங்க அது, இந்த மாதிரி நிறைய விஷயம் மறக்கும் ஹிஸ்ட்ரியிலையும். இப்போ அதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கும்போது எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு மைண்டில் ஏறும். ஏன்னா வருஷம் எல்லாம் நமக்கு வேறு மாதிரி படிக்க முடியாது, கஷ்டம். இப்போது வருஷம் எல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வருஷம் எல்லாம் என்ன பண்ணலான்னா, நம்ம சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது கூட மைண்டில் சொல்லி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஹிஸ்ட்ரி படித்தா நாளைக்கு கூட யோசிச்சு பார்க்கலாம், இந்த அரசன் பற்றி படித்தோம், இது என்ன வாரம் வந்திருக்கும், அவருக்கு என்ன பேர் இருந்திருக்கும், அந்த மாதிரி அவர் ரிலேட்டடான விஷயங்களை யோசிச்சு பார்க்கலாம். அப்படி ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம், நம்ம நடந்து போகும்போது எப்படியாது எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற டைமில் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த வருஷம் எல்லாம் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்க பார்க்க தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். மறந்துச்சுன்னா உடனே நம்ம புக்கை போய் பார்க்கணும், என்ன வாரம் அப்படின்னு, எந்த வருஷம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு அது மறக்காது. ஆரம்பத்தில் நோட்ஸ் எடுக்காமல் தப்பு பண்ணியிருக்கேன், நோட்ஸே எடுக்கிறதில்ல. புக்கை வச்சு ரீட் பண்ணும்போது அது வாசித்ததே திரும்ப திரும்ப வாசித்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், அப்படி வேஸ்ட் பண்ணியிருக்க டைம். ஏன்னா ஹிஸ்ட்ரியெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு அரசர்களுக்கு வரிகளை வர டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் தான் வேறு வேறு புக்கில் வரும். அப்போ தான் இல்லாதது மட்டும் எழுதி நோட்ஸ் எடுத்து படித்தா போதும். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நோட்ஸ் எடுக்காமல் படித்தா நமக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது தான் இந்தந்த அரசர்களுக்கு என்ன எல்லாம் வருது அப்படிங்கிறது நம்மளே தொகுத்து எழுதுவோம். அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஒரு புக்கு புக்காக எடுத்து படிக்கும்போது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே போதும். சயின்ஸு 6th புக்கிலேருந்து 10th புக்கு வரைக்கும் படிச்சிருக்கு. ஆனால் சயின்ஸு கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும், அதுலேருந்து வரும்னு சொல்ல முடியாது. சயின்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் கொஸ்டின் தான் வரும், 6-7 கொஸ்டின் தான் வரும். இருந்தாலும் அது அந்த புக்கையும் தாண்டி தான் வரும். 11th 12th புக்லேருந்து வரலாம், வேறு காலேஜ் பாடத்துலேருந்து வரலாம், அந்த சொல்லவே முடியாது. அப்புறம் ஆனால் நம்ம சயின்ஸை நம்ம படித்ததை வச்சு கெஸ் பண்ணி எழுதுறது மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. வேறு ஹிஸ்ட்ரி எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக இருக்குது, நம்ம என்ன படிக்கிறோமோ அதான் கொஸ்டினில் இருக்குது, நம்ம உடனே ஆன்சர் போடலாம். ஆனால் சயின்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம அப்ளை பண்ணுறது மாதிரியெல்லாம் இருக்கும் சில கொஸ்டின்ஸை. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து கெஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே படித்து வச்சு ரொம்ப புரிஞ்சு படித்தா தான் சயின்ஸில் கொஞ்சம் எழுதுறது மாதிரி இருக்கும். சயின்ஸு சிலபஸ் படி, சிலபஸில் எல்லாம் டாபிக் இருக்குதோ அதையெல்லாம் புக்கில், ஸ்கூல் புக்ஸில் என்னெல்லாம் லெசன் இருக்குதோ அதை மட்டும் மார்க் பண்ணி புக்கு படி, அதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும், நிறைய இருக்கும் சயின்ஸு. இப்போ நோட்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது.
ஏன்னா நம்ம புக்கில் இருக்கிற அவ்வளோ லெசனும் கவர் ஆகுற மாதிரி இருக்குது சிலபஸில். பயாலஜி, பாட்னி, சாலஜி வரும் ரெண்டும், அப்புறமா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா டாப்பிக்கும் வரும். நம்ம வேறு பாடங்களை வச்சு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரஃபி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் படித்தா போதும், எல்லாமே கவர் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரியெலாம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அதெல்லாம் கிடையாது குரூப் ஃபோரில். அப்போது நமக்கு அதெல்லாம் இமிட் பண்ணிவிட்டு மீதி லெசனை படித்தா போதும். ஆனால் சயின்ஸ் நிறைய டாபிக் கவர் ஆகும், இந்த புக்கில் இருக்கிற அவ்வளவும் படிக்க வேண்டியிருக்கும். அப்போது அதெல்லாம் நோட்ஸ் எடுக்காமலே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது தான். புரிஞ்சு படித்தாலே போதும், சயின்ஸ் ஞாபகம் இருக்கும். இப்போ நான் சயின்ஸ் எல்லாம் படிக்கும்போது கற்பனை பண்ணி படிப்பேன். இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாம் இந்த வாசலேஷன் எல்லாம் வந்ததுன்னா அப்படியே மனசில் அந்த படத்தையே விட்டு ஓட விட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்பனை பண்ணியே படிப்பேன், ஒரு படம் மாதிரி. அப்போ அப்படி படம் மாதிரி படிக்கும்போது அதை புரிஞ்சு படிக்கும்போது அது மறக்காது, ஞாபகம் இருக்கும். புரிஞ்சு படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காணா படமும் சயின்ஸ் படித்தா யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்காது, கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஏன்னா அங்கே வர க்வெஸ்சன்ஸ் டைரக்டாகிட்டே இருக்காது, இன்டெரக்டாக வரும், நமக்கு தெரியாத விஷயங்கள் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். அப்போ புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. எனக்கு சயின்ஸ் நான் 10th வரை தான் படித்தேன், க்வெஸ்சன்ஸ் நிறைய வெளியிலண்டு வந்துடுது, 11th 12th வேறையும் இருந்தது. ஆனால் ஓரளவு கெஸ் பண்ணி போட்டது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. ப்ரீவியஸ் க்வெஸ்சன் நிறைய பார்க்குறதுனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் நிறைய க்வெஸ்சன்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அப்போ அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு அதுவும் அப்ளை ஆகும். இங்கே ப்ரீவியஸ் க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்க நடக்க அவங்க அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கான க்வெஸ்சன்ஸ் ஆன்சரும். இப்போ அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் ப்ரீவியஸ் க்வெஸ்சன். இப்போ சயின்ஸை பதில் வாஸ்ட் சிலபஸ் நிறைய இருக்கும், நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது பெரிய அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் நம்ம அதை விட்டாலும் நமக்கு அதுலேருந்து தான் நமக்கு மார்க் அடி வாங்கும், அதனால் நம்ம அதை ஒமிட் பண்ணவும் கூடாது. எவ்வளோ நம்மளால் படிக்க முடியுதோ அவ்வளோத்துக்கு படிச்சிடலாம். சயின்ஸ் சிலபஸில் என்னெல்லாம் டாபிக் இருக்குதோ 6th புக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரம் டைம் இருக்குதோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி 6th 10th புக்கோ இல்லை அதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம் இன்னும் நான் படிக்கலாம் அப்படின்னு 11th 12th புக்கு கூட பார்க்கலாம். அவ்வளோ படித்தாலே போதும். ஏன்னா நம்ம அதில் படிச்சுட்டு 7 questions ல் ஒரு 5 questions போடுற மாதிரி இருக்கும், 2 questions தான் கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு அதை கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எரர் கரெக்ஷனில் கெமிஸ்ட்ரியில் நிறைய தப்பு வரும், இந்த கெமிக்கலுக்கு பேர் அதெல்லாம் அமோனியம் குளோரைடு சோடியம் குளோரைடுலாம் கேட்கும்போது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், அப்படி நிறைய தப்பு போட்டுருக்கு. நான் தப்பை எழுதி படிச்சிருவேன் அந்த டைமே, திரும்ப தப்பு வராமல். பயாலஜியும் நிறைய படிக்க வேண்டியிருக்கும், அதில் சின்ன டாப்பிக்கை தான் கொடுத்துருப்பேன், உள்ளே பார்த்தா நிறைய இருக்கும், எல்லாம் படித்தாலும் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகாது. அப்படி படிக்க அப்போ நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிக்கலாம். இப்போ 6th புக்கிலெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், 6th 7th 8th வரைக்கும். 9th 10th கொஞ்சம் கொஞ்சம் கூட வாஸ்டாக இருக்கும். 11th 12th போகணுன்னா ரொம்ப கஷ்டம், நிறைய இருக்கும். 10th வரை படிக்கிறது கொஞ்சம் சேஃப். எனக்கு ஸ்கூலில் படித்த அந்த பயாலஜி சயின்ஸ் அளவில் கொஞ்சம் ஸ்கூல் படித்த ஞாபகம் எல்லாம் உண்டு. எனக்கு சயின்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அப்போது எனக்கு அந்த பேரெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அப்படி நான் ஒருவேளை சயின்ஸ் படிக்காமல் போனால் கூட நான் ஸ்கூலில் படித்த ஞாபகத்தில் போடுறது மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் எனக்கு இருக்கும். இப்போ எனக்கு அதில் பெருசாக ட்ரிக் ஒன்றும் தேவைப்படாது, ஸ்கூலில் படித்த கொஞ்சம் பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் போடுறது மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டாங்க, ஒருவேளை முடிச்சுட்டாங்கன்னு சயின்ஸ் கண்டிப்பாக படிக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்கிப் பண்ணால் அதுலேருந்து ஒரு 10 questions வந்துருந்தால் நமக்கு அதில் தான் எல்லாமே போகும், ஃப்யூச்சரே போகும் அதில். அப்போது மிஸ் பண்ணால் படிக்கிறது நல்லது. எவ்வளோ நம்மளால் படிக்க முடியுதோ அவ்வளோ படிக்கலாம். சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எங்களை அகாடமியில் நோட்ஸு கொடுப்பாங்க, அது எப்படின்னா பிள்ளைங்களே ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி நியூஸ் எழுதிட்டு வருவாங்க ஒரு வாரத்துக்கு. அப்போ அதை தொகுத்து அதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளும் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ வாரது எல்லாமே தமிழ்நாடு, தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்கீம்ஸு அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் தான் வரும், தமிழ்நாடு ரிலேட்டட் விஷயங்களை நிறைய வரும். அப்போது ஹிந்து நியூஸ் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தமிழ் நியூஸ் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணும் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஆனால் வீட்டிலேயும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு ரிலேட்டட் விஷயம் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு ஃபேஸ்ல பேஸே நியூஸ் பேப்பர், அதை டெய்லி படிக்கிறது நல்லது. அதை புரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்லாம் பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் என்னெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லை, சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் விஷயம், ஆனால் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அப்போ ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதில் அவார்டு, அப்புறமா சம்மிட் எல்லாம் நடக்கல மாநாடு அது எந்தெந்த இடங்களில் நடந்துச்சு, அப்புறமா என்னெல்லாம் முக்கியமான அவார்ட்ஸ் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு,
அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் கேட்பாங்க. இந்த மாதிரி உள்ள விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஆரம்பத்தில் நியூஸ் பேப்பர் சும்மா அப்படி பார்த்து விடுவோம், நம்ம எதையுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சிலபஸ் பார்த்ததுக்கப்புறமா இந்த வட்டார செய்திகள் அதெல்லாமே பார்க்குறதே இல்லை. இந்த கொலை திருட்டு அதெல்லாம் பார்க்குறது அப்படி அது நமக்கு தேவைப்படாதுல்ல. அதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக நம்ம நாட்டில் என்ன நடக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்ன நடக்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்த்தா போதும். டெய்லி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர்லன்னு முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி வைக்கிறது நல்லது. இன்டர்நேஷ்னல் லெவலில் அவ்வளோ பார்க்குறது இல்லை, இந்த மாநாடெல்லாம் நடக்கும் இல்லை, அது மட்டும்தான் கொஞ்சம் இடங்கள் என்னென்ன இடத்துல நடக்குது அந்த மாதிரி பார்த்து வைக்கிறது. எந்த நாடு தலைமை தாங்கி நடத்துது அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறமா நம்ம இந்தியா லெவலில் புதிய புதிய திட்டங்கள் நிறைய கொண்டு வருவாங்க, ஸ்கீம்ஸு அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ஸ்டேட்லேயும் தமிழ்நாட்டிலையும் புதிய திட்டங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பார்க்கலாம். அவார்டு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு அதை அப்படி நான் கேரண்டியாக சொல்ல மாட்டேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னால் அது வாஸ்ட், எங்கேருந்து எடுக்காங்கன்னே தெரியாது. நம்ம எல்லா நியூஸ் பேப்பரும் வாங்கி படிக்கலாம் முடியாது. இப்போது புதுசாக ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சா கூட ஏதோ ஒரு மலையில் புதுசாக ஒன்று பார்த்தாங்க அப்படின்னா அதோட கொஸ்டினை கேட்டு வைப்பாங்க. அது எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வராது. அப்போது நம்ம எவ்வளோ படிக்க முடியுதோ வீட்டில் கிடைக்க நியூஸ் பேப்பரை படித்தா போதும்.